ஓம்கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் குரு பகவான் 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பலன் ரத்தின சுருக்கமாக. சரி, கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி, எந்த லக்னத்தில் பிறக்கிறீங்களோ அவர் 9 இடத்து அதிபதி, பரம உச்சம் பெற வேண்டும். அவங்க ரெண்டு பேரும் பரம உச்சம் பெற்றிருந்து 11 குடையவர் வைசேசிக் அம்சம் அடைந்தால் நிச்சயமாக பிறக்கும் போதே அல்லது பிறந்த உடனே கோடீஸ்வரனாகக்கூடிய ஒரு யோகம். எத்தனையோ விதமான கோடீஸ்வர யோகத்தில் வந்து இது மெயின் இம்பார்ட்டண்ட் யோகம். அந்த மாதிரி அமைப்பு இருக்கணும். லக்னாதிபதி 9 குடைவர் பரம உச்சம், உச்சத்துக்கே தனியாக கணிதம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து வைசேசிக அம்சம்னா சஷ்டி அம்சத்தில் வரக்கூடிய ஒரு அம்சம். அந்த அம்சத்தில் வந்து 10 அம்சத்தின் பெயர். லாபாதிபதி வந்து அந்த அம்சத்தில் இருந்துன்னா கண்டிப்பாக அவர் கோடீஸ்வரர். சரி, குரு பகவான் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் குரு பகவான் இருக்கக்கூடிய பலன். 4 பக்கம் புகழ் பரவுதல், தொடங்கும் காரியங்களில் வெற்றி, விருந்துகளில் கலந்து கொள்ளல், சுற்றும் உள்ளவர்கள் அனுசரணை, அரசாங்கத்திடமிருந்து உதவி, மேலதிகாரியிடம் இணக்கம், ஆரோக்கிய அபிவிருத்தி, நட்பு வட்டாரங்கள் பெருகும். சந்திர பகவானுடைய நட்சத்திரம், நட்புகள் அதிகரிக்கும். ரோகிணி அஸ்தம், திருவோணம் ஆகியவையாகும். குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள் சுபமாக நடக்கும். சுப மகிழ்ச்சிகளால் மகிழ்ச்சி ஏற்படும். அசையா சொத்துக்கள் சேரும். குடும்ப விவகாரங்களில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருக்குதான்னு பார்த்து உங்களுக்கு இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருசீசம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களில் குரு பகவான் இருக்கக்கூடிய பலன் வந்து கொஞ்சம் இரத்த சம்பந்தமான நோய் ஏற்படும், நெருப்பினால் கொஞ்சம் விபத்து வரும், மன நிம்மதி குறைவு, கடனாகி கடன் கட்ட முடியும், கொஞ்சம் ஆரோக்கியம் வந்து முதல்ல பாதிக்கும், பின்னாடி நல்லாயிருக்கும். திருவாதிரை சுபாதி சதயம் இந்த நட்சத்திரம் குரு இருக்கும் பலன். ராகு நட்சத்திரம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்ட்ட நாம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்தால் நாம் எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் வந்துடும். அதனால் உஷாராக பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம். எடுத்து காரியத்தில் கொஞ்சம் லேட்டாகி வெற்றி ஆகும். இவ்வளோதான் அதுக்கு உண்டான பலனே. திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கக்கூடியவர்கள் பலன். புனர்பூஷம் விஷாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் குரு இருக்கும் பலன். குரு பகவானுடைய நட்சத்திரம் அனைத்து வசதியும் கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் பெரியும். கல்வியும் கற்றலில் முன்னேற்றம் இருக்கும். அறிவுத்திறன் வளரும். வடக்கு தெற்கு பக்கங்களிலிருந்து வெற்றி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், வளம் பெருகும். சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் மனுஷம் முத்திரட்டாதி குரு பகவான் இருக்கக்கூடிய பலன். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தொந்தரவு ஏற்படும். பிற்காலத்தில் வந்து மூட்டு வலி வரும். உற்றார் உறவினர்கள் இவர்கிட்ட புடுங்கிட்டு தான் பார்ப்பாங்க. நண்பர்களை புடுங்கிட்டு பிறகு தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடனுக்கு ஜாமீன் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி இந்த நான் ஏமாற்றிட்டு போயே போயிடுவாங்க. ஆயிலும் கேட்ட ரேவதி இந்த நட்சத்திரம் குரு பகவான் இருக்கக்கூடிய பலன். வியாபாரம், வர்த்தகம், ஆஃபீஸில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சாஸ்திர கல்வியில் வந்து ஆர்வம் இருக்கும். புராண இதிகாசங்கள் மீது பற்று, எதிர்பாராத லாபம், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மென்மையான நடத்தை, பேச்சில் புத்திசாலித்தனம் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கும்போது பலன் வந்து சின்ன சின்ன உடம்பு சௌகரியங்கள் குறையும், தைரிய குறைவு ஏற்படும், எடுத்துக்காரங்களில் தோல்வி வந்து பின் வெற்றி கிடைக்கும், திருப்பம் நல்லா ஏற்படும் பின்னாடி. ஏன்னா கேது பகவான் வந்து ஸ்லோ மூவிங் பிளானட், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். ராகு பகவானும் அப்படித்தான், ஸ்லோ மூவிங் பிளானட், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். சனி பகவானும் அப்படித்தான், மெதுவாக செல்லக்கூடிய பின்னிட்டு தான் வாழ்வு. பிறகு சனி பாம்பரண்டும் பிற்பலனை தருவார்கள். அவருடைய நட்சத்திரத்திலிருந்து அந்த மாதிரி பலன் தான் சொல்ல வேண்டியது வரும். சும்மா வந்து உங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஒரு திசை நடக்கும்போதே அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்து கரெக்டாக பார்த்து சொன்னால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அவ்வளோதான் மேட்டர்.
பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூரட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் குரு இருக்கும் போது சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் நடுநிலையான பலன்கள் நடைபெறும். திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். கல்வியில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இவங்க வந்து சொந்தமாக பஸ்ஸு லாரி இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கட்டடமெல்லாம் நிறையா கட்டுவாங்க. சமுதாய அந்தஸ்து வந்து கிடைக்கும். தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும். சரி, சனி பகவானையும் சொல்லிவிடுவோம். சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கிருத்திக உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரம் சனி பகவான் இருந்தால் அரசாங்க அதிகாரிகளுக்கு அதிகமாக லஞ்சம் கொடுக்க வேண்டியது வரும். கீழ்நிலைப்பட்ட மக்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பரம்பரை சொத்தில் வந்து வழக்கு வந்து தீரா வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் விரோதமாவார்கள். முயற்சியில் தோல்வி வந்ததாக வெற்றி கிடைக்கும். ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் வசதி குறைவாகிதான் அப்புறம் வசதி வரும். நண்பர் உறவினர்களால் வந்து கொஞ்சம் தொல்லை ஏற்படும். பிரயாணம் அதிகமாக வரும். மனக்குழப்பம் வரும். வியாபாரம்னா பார்த்து பண்ணிக்கணும், இல்லைன்னா நஷ்டம் வந்துடும். கடைசியில் தான் லாபம் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை அதிகமாக போக வேண்டியது வரும். மிருசிஷம் சித்திரை ஆகட்டும் இந்த நட்சத்திரங்களில் சனி பகவான் இருக்கும் பொழுது குடும்பத்தில் பதட்டம் இருக்கும். சகோதர சகோதரிகிட்ட சங்கடங்கள் வந்து சேரும். காலில் வந்து காயம் ஏற்படும். நெருங்கி உறவினர் வந்து, அதாவது அந்த சனி பகவானுடைய திசை இந்த நட்சத்திரத்திலிருந்து நடக்கும்போது மட்டும்தான், மற்ற நேரத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது, பயப்படாதீங்க. நெருங்கி உறவில் மரணம் ஏற்படும். மகிழ்ச்சியின்மையும் வருத்தமும் ஏற்படும். ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை சிவாதிசாதையும் இந்த நட்சத்திரங்கள் சனி பகவான் இருக்கும் பொழுது பலன். திருடர்களால் பயம், மனக்குழப்பம், திடீர் சுகக்குறைவு, உறவினர்கள் எதிர்பாரா மரணம், ஏழ்மை, அம்மை ஏற்படும். வாழ்க்கையில் கஷ்டம் வந்து பின்னாடிதே நிவர்த்தி ஆகும். பின்னாடினா ஒரு பாதி 19 வருஷம்னா 8.5 வருஷம் போயிடணும். அப்புறம் தான் நல்ல பலன். புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரம் சனி பகவான் இருக்கும் பொழுது ஜாலியாக சுற்றலாம். வசதி வந்துக்கிட்டே இருக்கும். திரும்பி கிடைக்காத நினைக்கக்கூடிய சொத்துக்களை தாராளமாக கிடைக்கும். குழந்தைகள் விருத்தி அடைவார்கள். கருப்பு நிற பொருட்களால் ஆதாயம். பூச மனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆரம்பத்தில் நல்லா இருக்காது. கால்களில் மூட்டு வலி வரும். பண விவகாரங்கள் சமாளிக்க முடியாமல் இருக்குது. பின்னாளில் வந்து என்னென்ன கத்த கட்ட முடியாத அளவுக்கு பணம் வரும். உடல்நல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆயிலும் கேட்ட ரேவதி, இந்த நட்சத்திரங்கள் சனி பகவான் இருக்கும்போது நடுநிலையான பலன்கள் நடைபெறும். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். வர்த்தக வியாபாரத்தில் சிறு சிறாக லாபம் வரும். மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் சனி பகவான் இருக்கும்பொழுது அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். நல்ல பலன்களே நடக்கும். பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரம் சனி இருக்கும் பொழுது இன்னைக்கு பூராடத்தில் தான் இருக்கிற சனி பகவான். சொந்தக்காரர்கிட்ட பகை, மனைவலையில் வந்து அதிகமாக பகை, கணவனுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து நீங்கிட்டே இருக்கும். ஆகவே இன்று குரு பகவானும் சனி பகவானும் 27 நட்சத்திரத்தினுடைய பலன் வந்து ரத்தின சுருக்கமாக சொல்லியுள்ளேன். உங்கள் நல்லாதரவுடன் அடுத்த வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.